வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே எங்களுடைய ஸ்ரீ ஜோதிட பீடத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் பண்டிட் விஜய் அன்பர்களே நிறைய ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை உங்களுக்கு பதிவிட்டு பதிவிட்டு கொண்டிருக்கிறேன் நிறையா புதிதான விஷயங்கள் நான் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்பக்கப்போ அப்டேட் ஆகக்கூடிய விஷயங்களை கூட உங்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் நிறையா அன்பர்கள் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க நிறையா இந்த எங்களுடைய யூடியூப் சேனல் பார்த்துட்டு நிறையா அதை அதை பார்த்து என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி ஜாதகம் பார்த்த அன்பர்கள் நிறைய பேர் நண்பர்களாக மாறியிருக்கிறாங்க அவங்கெல்லாம் அந்த குரு பயிற்சி பலன்கள் நீங்கள் சொல்லலாமே அப்படின்னு பொழுது யூஸ்வலாக எல்லாருமே சொல்கிறாங்க குரு பயிற்சி பலன் நானும் சொல்லணுமா இல்லை அவசியம் சொல்லுங்கள் உங்கள் ஸ்டைலுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதுனால என்னுடைய முறைகளில் இந்த குரு பயிற்சி பலன் வரக்கூடிய இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்று பொன்னவன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் விருச்சிக ராசியிலிருந்து ஆகி தனது சொந்த வீடான தனுசு மண்டலத்திற்குள் பிரவேசிக்க இருக்கிறார் இதனுடைய பலன் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பலன் இப்போ இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் அவர் எப்படி பலனளிக்க போகிறாரு அப்படிங்கிறத நாம் என்னுடைய முறைகளில் பார்ப்போம் அதாவது இந்த பொதுவாக குரு பயிற்சியும் சனி பகவானுடைய பயிற்சியும் ராசிக்கு மட்டுமே பயன் அளிக்கிறது லக்கணத்திற்கு பயன் அளிப்பது அல்ல ஆனால் ராகு பகவான் மட்டும் லக்ன பாவகத்துக்குத்தான் பலன் அளிக்கிறார் என்னுடைய க என்னுடைய குருமார்களுடைய கண்டுபிடிப்பின்படி லக்ன பாவகத்துக்குத்தான் பலன் அளிக்கிறார் ராசிக்கு ராகு பகவான் பலன் அளிப்பது இல்லை அது சரியாக வருகிறது நான் பார்த்து கேட்டவங்களுக்கு சரியாக வருகிறது அதனால் கேது பயிற்சிக்கு வந்து நான் லக்னத்துக்கு தான் போட்டிருப்பேன் இது வந்து குரு பயிற்சிக்கு வந்து சனிப்பெயர்ச்சிக்கு வந்து ராசிக்கு தான் பலன் அளிக்கிறது நூறு சதவீதம் பலன் அளிக்கிறது இப்போ முதல் முதல்ல காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேச ராசிக்கு எப்படி பலன் அளிக்கப் போகிறார் அப்படிங்கிறத பார்ப்போம் அதாவது காலபுருஷ தத்துவத்தின் முதல் வீடு எதுன்னா மேஷம் மேசராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் அப்போ மேசராசிக்கு இதுவரை கடந்த காலங்களில் எங்கே இருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா விருச்சிகத்தில் இருந்தார் மேசராசிக்கு பாக்கியாதிபதி என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் எட்டாம் இடத்தில் உட்கார்ந்து ரொம்ப சிரமத்துக்கு ஆளாக்கியிருக்கார் ஏற்கனவே கடந்த காலத்தில் மேசராசிக்கு அன்பர்கள் ஏற்கனவே ஒரு அஷ்டம சனியை சந்தித்து பாக்கிய சனியும் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனியும் கேதுவும் அது மட்டும் இல்லாமல் தனத்தை வாரி வழங்கக்கூடிய குரு பகவான் மேசராசிக்கு எட்டாம் இடத்துல போய் இவ்வளவு காலமாக சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கார் இந்த இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு பிறகு இந்த குரு பகவான் மேசராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு வருகிறார் வந்து இந்த மேசராசியை ஐந்தாம் பார்வையாக முதல் பார்வை ஐந்தாம் பார்வையாக பார்க்குறார் இந்த மேசராசிக்காரங்க இதுவரை என்னென்ன துன்பங்களை சந்தித்தாங்களோ அந்த துன்பத்திலிருந்து நூறு சதவீதம் விடுதலை அடையப் போகிறார்கள் அந்த ராசிக்கு இடம் என்ற முயற்சி ஸ்தானத்தை மூணு என்ற முயற்சி ஸ்தானத்தை பார்க்க போகிறார் ஏதோ சகோதரர்களுக்கு ஏதாவது அவங்க மூலமாக ஏதாவது ஆதாயம் வேணும் ஒரு வண்டி வாகனம் ஆதாயம் வ வரணும் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது டாக்குமெண்ட் ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் ரொம்ப காலமாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு காலி நிலம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் கிடைக்க மாட்டேங்குது அதே மாதிரி கலைத்துறை ஈடுபாடு சம்மந்தமாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது இந்த மாதிரி இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் மூன்றாம் இடத்தையும் ராசியவும் பார்க்குறார் ஸோ அவங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றி அடையும் அதே மாதிரி மேசராசிக்கு ஐந்தாம் இடம் என்ற புத்திரஸ்தானத்தையும் புண்ணிய ஸ்தானத்தையும் குரு பகவான் ஆட்சி பெற்று பார்க்குறார் ஒன்பதாம் பார்வையாக அப்போ ராசியை பார்க்குறாரு ராசிக்கு மூணாம் இடத்தை பார்க்குறாரு ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு குழந்தைகளுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் மூணுங்கிறது ஆபரணம் அஞ்சுங்கிறது குழந்தை திருமணம் முடிக்கிற வயசில் குழந்தைங்க இருக்காங்க அவங்களுக்கு ஆபரணம் வாங்க முடியலை ஆபரணம் சேர்க்க முடியலை ஆபரணத்தை அடகு வச்சுருக்கிறோம் அதெல்லாம் மீட்க முடியலை இதெல்லாம் மீட்டெடுத்துருவீங்க உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு சுபகாரியம் நடக்கும் மூணாம் இடம் என்ற ஒரு பத்திர பதிவு நடக்கும் மூன்றாம் இடம் என்ற முயற்சி வெற்றி அடையும் மூணாம் இடம் என்ற வாகனங்கள் அமையும் மூணாம் இடங்கிற தைரியம் பிறக்கும் இதுவரை பயந்துக்கிட்டு இருந்தாங்க எட்டில் உட்காந்துருக்கும் போது பயந்துக்கிட்டு இருந்தாங்க பொருளாதாரத்துக்காக எத்தனையோ மேசராசி எல்லாருக்கும் இது பொருந்தாது ஏன்னா நல்லா யோகா தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா இருந்திருக்கும் தசாநாதன் வலு வலுத்திருந்தா யோகா தசையாக இருந்திருந்தா நல்லாயிருந்திருக்கும் ஆனால் இந்த ஒரு மோசமான தசா புத்தி நடக்கக்கூடியவங்க ஒரு திரிசூனியம் பெற்ற கிரகத்தினுடைய தசா புத்தி நடந்தவங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப மோசமான பலனை சந்திருப்பார் இப்போ அந்த குரு பகவான் பேர்ச்சியாகி இந்த ராசியை பார்க்குறனால ஜீவனஸ்தானத்தை பார்க்குறனால வருமானம் இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு வருமானம் பெருகும் அதே மாதிரி அவங்களுடைய முன்னேற்றமான சூழல் அவங்களுக்கு மாறும் ஒரு இடமாற்றம் ஒன்று உண்டாகும் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கிறதுக்காக ஒரு இடமாற்றம் பண்ணி ஒரு குழந்தைகளை நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கலாம்ல அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஒரு மாற்று ஒரு விஷயம் அவங்களுக்கு நடக்கும் இந்த குரு பயிற்சியை பொறுத்தவரை இந்த ஓராண்டு காலம் அவங்களுக்கு வரக்கூடிய அந்த இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இதுவரை துன்பத்தில் இருந்த மேசராசிக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை வாரி வழங்க இருக்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான பலன்களை அடைய இருக்கிறார்கள் அதே மாதிரி ஒம்பதாம் இடத்துக்கு வர்றதுனால ஒரு நீண்ட தூர பிரயாணம் ஒரு வாரணாசி ஒரு வெளிநாட்டு பிரயாணம் உயர்கல்விக்கு ப்ரொமோட் ஆகிறது பாக்கியஸ்தானத்தை அடைகிறது அவங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு ரொம்ப காலமாக போகாமல் இருந்திருப்பாங்க இல்லை குலதெய்வம் கண்டெறி கண்டு அறிகிறதுலேயே ரொம்ப சிக்கல் இருந்திருக்கும் நிறையா பேருக்கு எங்கள் குலதெய்வமே தெரியலைங்க அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ காமிச்சு கொடுக்குறக்கு குரு பகவான் வர்றார் யாரோ ஒரு சாஸ்திரிகள் மூலமாகவோ இல்லை உறவுகள் மூலமாகவோ இதுதான் உங்கள் குலதெய்வம் அப்படின்னு தெரிகிறதுக்கான ஒரு யோகம் அமையும் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஒரு ஹையர் ஸ்டடீஸ் படிக்க வைக்கிறதுக்கான யோகம் ஏற்படும் இந்த மேசராசியை பொறுத்தவரை இதுவரை பட்ட துன்பத்திலிருந்து விலகி நல்ல ஒரு அற்புதமான பலன்களை அவர்கள் அடைய இருக்கிறார்கள் சரி விரிவாக இதில் பார்க்குறதா இருந்தால் யாருக்கெல்லாம் இந்த இடத்துல செவ்வாய் இந்த இடத்துல செவ்வாய் இந்த இடத்துல செவ்வாய் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறாங்க நூறு சதவீதம் ஏன்னா பிறந்தகால செவ்வாயை கோச்சாரத்தில் வரக்கூடிய குரு பகவான் அந்த செவ்வாயை பார்த்து அவங்களுக்கு பூமி அமைய சொத்து அமைய யோகத்தை போகிறார் அதே மாதிரி இங்கெல்லாம் யாருக்கெல்லாம் சுக்கரன் இங்கெல்லாம் இங்கெல்லாம் யாருக்கெல்லாம் சுக்கரன் இருக்கோ சிம்மத்தில் மேசத்தில் மிதுனத்தில் யாருக்கெல்லாம் சுக்கரன் இருக்கிறதோ பெண்கள் இருந்தால் திருமணம் நடக்கும் அந்த பெண்களுக்கு திருமணம் நடக்கும் அதே மாதிரி செவ்வாய் இருக்கிறதுனால ஒரு சுபமங்கள நிகழ்வும் அவங்களுக்கு வரும் அதே மாதிரி இந்த இடத்துல சித்திரை மாதம் பிறந்தவங்களுக்கு சூரியன் இங்கே இருக்கும் ஆணி மாதம் பிறந்தவங்களுக்கு இங்கே சூரியன் இருக்கும் ஆவணி மாதம் பிறந்தவங்களுக்கு இங்கே சூரியன் இருக்கும் சிம்மத்தில் அதாவது மேச சூரியன் மிதுன சூரியன் சிம்மத்தில் சூரியன் பிறந்த காலத்தில் இருக்கக்கூடிய மேசம் மிதனம் சிம்மத்தில் இருக்கக்கூடிய சூரியன் இருக்கக்கூடிய ஜாதகத்துக்கு பதவி உயர்வு ப்ரொமோஷன் கௌரவம் அவங்களுடைய வளர்ச்சி மிகப்பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சியை கொடுக்க போகுது தான் வளர்ச்சி அதே மாதிரி இங்கே மேசத்தில் சனி இருந்து மிதனத்தில் சனி இருந்து சிம்மத்தில் சனி இருந்தால் தொழிலை அபிவிருத்தி பண்ண போகிறது கடன் இருக்குது அப்படின்னு பயப்படாதீங்க உங்களுடைய பிறந்தகால சனியை கோச்சார குரு பகவான் பார்க்குறாரு துன்பத்துலேருந்து விடுதலை அடைய போகிறீங்க குரு சனியை பார்த்தால் ஜீவனம் விருத்தி உண்டு அதே மாதிரி இந்த இடத்துல யாருக்கெல்லாம் குரு இருக்கோ இங்கே குரு இங்கே குரு இந்த இடத்துல குரு இந்த இடத்துல குரு இந்த இடத்துல குரு யாருக்கெல்லாம் இருக்கோ அதாவது மேசம் மிதுனம் சிம்பம் இங்கெல்லாம் யாருக்கெல்லாம் குரு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் குழந்தை பேர் உண்டாகும் அவங்க குழந்தைகளுக்கு ஒரு சுப நிகழ்வு நடக்கும் நல்லா ஒரு ஆன்மீக யாத்திரை அதெல்லாம் போயிட்டு வருவாங்க அதே மாதிரியே இந்த ஒரு வெளிநாட்டு பிரயாணத்துக்கு முயற்சி செஞ்சாலும் வெளிநாட்டு பிரயாணம் முயற்சி செய்யும் இந்த இடங்களில் கிரகங்கள் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி உண்டு மேசராசிக்கு இது ஒரு பொன்னான காலம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இப்போ இந்த இடங்களில் யாருக்கெல்லாம் மேசத்தில் சூரியன் மேசத்தில் செவ்வாய் மேசத்தில் புதன் மேசத்தில் குரு மேசத்தில் சுக்கரன் மேசத்தில் சனி அதே மாதிரி மிதுனராசியில் சூரியன் மிதுன ராசியில் செவ்வா மிதுனத்தில் சுக்கரன் மிதுனத்தில் புதன் மிதனத்தில் குரு மிதுனத்தில் சனி அதே மாதிரி சிம்மத்தில் சூரியன் சிம்மத்தில் செவ்வாய் சிம்மத்தில் புதன் சிம்மத்தில் குரு சிம்மத்தில் சுக்கரன் சிம்மத்தில் சனி யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க ஜாதகங்களை எடுத்து நீங்களே ஆய்வு பண்ணிக்கோங்க குரு நிற்கிற இடத்துல இருந்து குரு தனுசில் இருக்கார் மேசராசிலேயும் மிதுன ராசிலையும் சிம்ம ராசிலையும் யாருக்கெல்லாம் இந்த இடங்களில் இந்த கிரகங்கள் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சுப பலன்கள் கிடைக்கப் போகிறது சூரியங்கிறது ப்ரொமோஷன் சூரியங்கிறது பதவி இப்போ வரக்கூடியதாக உள்ளாட்சி தேர்தல் ஒரு வேளை வந்ததுன்னா ஐயா நான் வந்து எலெக்ஷனில் நிற்கலாமா நின்னா வெற்றி உறுதி ஐயா நான் சொத்து வாங்கலாமா சொத்து எனக்கு அமையுமா செவ்வாங்கிற சொத்து அமையும் ஐயா பெண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்குமா செவ்வாங்கிறது கணவர் அமையும் ஐயா பையனுக்கு பொண்ணு கிடைக்குமா பொண்ணு அமையும் ஐயா எனக்கு பணம் கிடைக்குமா பணம் கிடைக்கும் நிலம் வாங்கலாமா நிலம் கிடைக்கும் தொழில் எனக்கு அமையுமா சூப்பராக அமையும் அதே மாதிரி மிதனத்துலேயும் சூரியன் இருக்காரு ஸோ இவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்குமா பதவி உயர்வு கிடைக்கும் ஒரு ஆபரணம் வாங்குவோமா ஆபரணம் வாங்குவீங்க செவ்வாங்கிற சொத்து அமையுமா அமையும் செவ்வாங்கிற பெண்ணுக்கு மாப்பிளை அமையுமா அமையும் சுக்கரங்கிறது பையனுக்கு பெண் கிடைக்குமா கிடைக்கும் புதன்கிற ஒரு காளி நிலம் சனிங்கிற வேலை வாய்ப்பு குறுங்கிற பொருளாதாரம் கிடைக்குமா கிடைக்கும் அதே மாதிரியே சிம்மத்தில் சூரியன் இருந்தாலும் சரி ஐயா சிம்ம வீடு மருத்துவ வீடு மேசை வீடு மருத்துவ வீடு பையன் நீட் தேர்வில் பாஸ் ஆவாங்களா ஆவாங்க வரக்கூடிய நீட் தேர்வில் அதே மாதிரி சூரியங்கிற மருத்துவருக்கு ப்ரொமோட் ஆவாங்களா ஆவாங்க செவ்வாங்கிற சொத்து அமையுமா அமையும் செவ்வாங்கிற வீடு வண்டி வாகன யோகம் அமையும் புதங்கிற நிலம் புதன்கிற கல்வி கல்வியில் ஒரு ப்ரொமோட்டு ஒரு மேற்படிப்பு அமையுமா அமையும் அதே மாதிரி குரு குழந்தைகளுக்கு நல்ல ஒரு சுப நிகழ்வு நடத்திடுவோமா நடத்துவீங்க சுக்கரன் ஐயா பையனுக்கு பொண்ணு அமையலை நல்ல பொண்ணு அமையுமா சுகபோக வாழ்க்கை இருக்குமா இருக்கும் சனிங்கிற தொழில் ஐயா அவ்வளோ காலம் முடங்கி இருந்துச்சு இப்போ நான் தொழில் ஒன்று துவங்கலாமா வேலைக்கு போயிட்ருக்கேன் சொந்த தொழில் செய்யலாமா தான் செய்வீங்க இதெல்லாம் இந்த பிறப்பு ஜாதகத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இந்த இடங்களில் இந்த கிரகங்கள் இருந்தா கண்டிப்பாக இந்த குறுப்பெயர்ச்சி ஆதாயம் 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 நூறு சதவீதம் மீண்டும் உங்களை நல்ல ஒரு சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்